ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരെങ്കി നിന്നെസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുണികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി. ശ്രീമന്നാരായണീയം ഭാഗം 17. 16வது பாகத்தில் மகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடியதான எல்லா கொடிய பாவங்களையும் போக்கக்கூடியதான எம்பெருமானுடைய மகாவராக அவதாரத்தையும் அதன் பெருமையையும் அவன் செய்த ஹிரண்யாட்ச வதத்தையும் அதனால் பிரம்மா முதலான தேவர்கள் செய்த ஸ்தோத்திர பெருமைகளையும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் யஜ்ஞவராகனாக காட்சி கொடுத்து அனுகிரகித்ததையும் அந்த திவ்ய சரித்திரத்தை கேட்டாலும் நினைத்தாலும் சொன்னாலும் கிடைக்கக்கூடிய உயர்ந்த பலன்களையும் அனுபவித்தோம். இந்த பாகத்தில் பகவானுடைய கபிலாவதாரத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஸ்ரீ கபிலாவதாரம் மற்றும் ஸ்ரீ வராக அவதாரத்தை பற்றி அருளி செய்துள்ளார். மகரிஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினி பதிஹி திரிபதஸ்திரதசாத்தியக்ஷோ மகாசிருங்ககிருதாந்தகிருதே மகாவராகோ கோவிந்த சுஷேண கணகாங்கதி குஹ்யோ கபீரோ ககுணோ குப்த சக்கரகதாதரஹ. மகரிஷி வேதங்களை தபசக்தியால் கண்டுகொண்டவர், மந்திர திரஷ்டாரஹா ரிஷயா என்று சொல்வதுண்டு. கபிலாச்சாரியா என்பது தங்கமயமான திருமேனியுடன் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கும் கபிலர் என்ற ஆச்சாரியராக தோன்றியவர் என்றும், பிரணவத்தில் உள்ள மூன்று எழுத்துக்களால் போற்றப்படுவர் என்றும் பலவாறாக கபிலாவதாரத்தை வர்ணிக்கிறார் பராசர பட்டர். ஒப்புயர்வு இல்லாத மகாவராக ரூபியாகவும் வேதஸ்வரூபமாகவும் எல்லா சேதனர்களையும் ரட்சிப்பவர், ஞானஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடியவர் என்று பலவிதமாக சிவராக அவதாரத்தை போற்றுகிறார். பல புண்ணிய சரித்திரங்களில் மனுவம்ச சரித்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனாலேயே பரம பாகவதரான விதுரர் மைத்ரேயரிடம் மனுவம்சத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல கங்கை நதிக்கரையில் ஸ்ரீ சுகர் பரீட்சித் மகாராஜாவிற்கு மனுவம்ச சரித்திரத்தை உபதேசிக்கும்போது சூத்தரையும் அழைத்து கதையை சிரவணம் பண்ணச் சொன்னார் என்று சூத்த புராணிகர் அகம்சாத்தியகமம் தத்ர நிவிஷ்டஸ்ததனுகிரகாத் என்று தாமே சொல்லியிருக்கிறார். நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் சௌனகாதி முனிவர்கள் சத்திரயாகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஞானிகளில் சிறந்தவரான விதுரர் ஹரித்வாரத்தில் கங்கை நதிக்கரையில் மைத்ரேய மகரிஷியிடம் எம்பெருமானுடைய எல்லா திவ்ய சரித்திரங்களையும் கேட்கிறார். அந்த கதைகள் எல்லாம் கங்காஜலம் போல் எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியவைகள். பரம பாகவதரான விதுரர் வியாசருக்கு பிறந்தவர், அதனால் வியாசருடைய மகிமை போல் இவருக்கும் மகிமை உண்டு. கிருஷ்ண பக்தி மிகுந்தவர், பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டவர்கள் என்பதால் தமையனான திருதராஷ்டிரன் முதலானவர்களை விட்டு சென்றவர் என்று பலவாறு விதுரரை பற்றி சௌனக முனிவர் சூத்தரிடம் சொல்லியதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. தயோ சம்வததோ சூத பிரவிருத்தா ஹ்யமலா கதாக ஆபோ கங்கா இவ கக்னீர் ஹரே பாதாம்புஜாஸ்ரயாக தான கீர்த்தய பத்ரம் தே கீர்த்தியன்யோதார கர்மண ரசக்ஞ கோண திருப்பேத ஹரிலீலாமிரதம் பிபன் ஏவ முக்ரஸ்ரவா பிருஷ்ட ரிஷிபிர் நைமிஷாயனைஹி பகவத்யர்பிதாத்யாதி மனஸ்தானாக ஸ்ருயதாமிதி. மைத்ரேய விதுர சம்வாதமானது பகவானுடைய கதைகளாக இருப்பதால் எல்லா பாவங்களையும் அழித்து புண்ணியங்களையும் புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருப்பதாலும் அவைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சௌனக முனிவர்கள் சூத்தகரிடம் வேண்டிக் கொண்டனர். சூத்த முனிவரும் எம்பெருமானை மனதில் தியானம் செய்து கொண்டு அவர்களை பார்த்து
ஸ்ரூயதாம் கேளுங்கள் என்று ஹிரண்யாக்ஷவதம், மனுவம்ச சரித்திரம், கபில சரித்திரம், கபிலோபதேசம் போன்ற புண்ணிய சரித்திரங்களை உபதேசிக்கிறார். ஸ்ரீ வராகமூர்த்தியான பகவான் சமுத்திரத்திலிருந்து பூமியை எடுத்து ஜலத்தின் மேலே வைத்தார். அதன் பிறகு பிரம்மாவின் புத்திரரான சுவயம்புவ மனு பிரஜைகளை சிருஷ்டி செய்தார் என்று மனுவின் சரித்திரமானது ஸ்ரீமத் பாகவதத்தில் நன்றாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதை அனுசரித்து மனுவின் சரித்திரத்தையும் கபில வாசுதேவ சரித்திரத்தையும் 14வது தசகத்தில் வர்ணிக்கத் தொடங்குகிறார் நாராயண பட்டத்திரி. சமணஸ்மிருதாவகாங்கிரியுக்மக சமணப்பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜமந்தரம் மந்தராயஹீனம் சரிதம் தே கதையன் சுகம் நினாய. மனு பகவானுடைய திருவடித்தாமரைகளை தியானம் செய்து கொண்டு தனது வைவஸ்வத மன்வந்தரம் முழுவதும் எந்தவித இடையூறுமில்லாமல் கழித்து வந்தார் என்பதை சமணஸ்மிருதாவகாங்கிரியுக்மகா என்று வர்ணிக்கிறார். அதற்கு காரணம் பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றிய சதுர்முக பிரம்மாவின் பரிசுத்தமான சரீரத்திலிருந்து ஜென்மா உண்டானதால் என்பதை பங்கஜ சம்பவாங்க ஜென்மா என்று குறிப்பிடுகிறார் பட்டத்திரி. இந்த மனு பகவத்யானம் செய்த காலம் தவிர மற்ற சமயத்தில் பகவானுடைய கதைகளை உபதேசித்து வந்தார். இப்படி சிருஷ்டிகர்த்தாவான இவர் செய்யும் நற்காரியங்கள் பிரஜைகளுக்கு க்ஷேமத்தையே கொடுத்து வந்தன. ஆகையாலே ஒரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு நகரம், ஒரு தேசம் இவைகளில் தலைமையாக உள்ளவர்கள் செய்யும் நல்ல காரியங்களே குடும்பத்தையும் கிராமத்தையும் நகரத்தையும் தேசத்தையும் காப்பாற்றும். அரசர்களும் பெரியவர்களும் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து பிரஜைகளும் அப்படியே செய்வதால் உலகம் நன்றாக இருக்கும் என்பதை பகவத்கீதை காட்டுகிறது. யத்யத் ஆசரதி ஸ்ரேஷ்டா தத்தத் தேவேதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே என்று. ஆகையால் பெரியோர்கள் பகவத்யானம் கதாசிரவணம் இவற்றை செய்தால் மற்றவர்களும் அப்படியே செய்வார்கள், எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். சம்சார வாழ்க்கையை சுகமாக கழிக்க வேண்டுமானால் எம்பெருமானுடைய லீலைகளையும் திருக்கல்யாண குணங்களையும் சொல்லக்கூடிய கதைகளை கேட்க வேண்டும் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சௌனக மகரிஷி கேட்கிறார், எதிலும் ஆசையில்லாமல் மோட்சத்திலேயே விருப்பமுடைய ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி ஆத்மானுபவமான தியானத்தில் இருப்பவரால் எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை முழுவதும் தெரிந்து கொள்ள முடிந்தது என்று. சவை நிவர்த்தி நிரதா சர்வத்ரோபேக்ஷோ முனிகி கஷ்யவா பிரகதீம் ஏதாம் ஆத்மா ராம சமபியசதே. எப்படி இவ்வளவு பெரிய கிரந்தத்தை கற்றுக்கொண்டார் என்று. அதற்கு சூத்த புராணிகர் கூறுகிறார், ஆத்மா ராமாச்சமனையோ நிர்கந்தாப்பியுருக்கிரமே குர்வந்தி அகைது கீம் பக்திம் இத்தம் பூத குணோஹரிஹி. ஆத்மானுபவத்தில் ஆனந்தமடையக்கூடிய கர்மபந்தம் இல்லாத ரிஷிகள் பகவானுடைய கதைகளை சொல்லுவதிலும் கேட்பதிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈடுபடுகிறார்கள். இதற்கு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களே காரணம். அப்படி ஈடுபட்டவர்கள் ஆத்மானுபவ சுகம் தியானத்தினால் ஏற்படும் சுகத்தை காட்டிலும் பெரிதான சுகமாகவும் ஆனந்தமாகவும் நினைக்கிறார்கள். இதை பகவானும் கீதையில் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய கதைகளையெல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் சந்தோஷப்படுகிறார்கள் என்கிறான். போதையந்த பரஸ்பரம் துஷ்யந்தி சரமந்திச்ச. இப்படி பகவானுடைய திருக்கல்யாண குணங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கஷ்டங்களும் பாவங்களும் தானாகவே விலகிவிடுகிறது. 2வது ஸ்லோகத்தில் கர்தமர் தவம் செய்ததை வர்ணிக்கிறார். கபிலாவதாரத்தை சொல்வதற்கு முன்பாக கர்தமரின் சரித்திரத்தை கூறுகிறார் நாராயண பட்டத்தில். சுவயம்புவ மன்வந்தரத்தில் பிரம்மாவின் நிழலிலிருந்து தோன்றியவர் கர்தமர். இதை சாயாயாக கர்தமோ ஜக்ஞே என்று கூறியது ஸ்ரீமத் பாகவதம்.
உலகத்தை படைத்து அதில் பிரஜா சிருஷ்டி பண்ணுவதற்காக சனகாதி முதலானவர்களை படைத்து செய்ய சொன்னார் பிரம்மா. ஆனால் யாரும் செய்யவில்லை. பகவத் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே பிரஜோத்பத்தி காரியத்தை பண்ண முடியும். அதற்காக கர்தமர் எம்பெருமானை குறித்து 10,000 வருஷங்கள் தவம் செய்தார். துவாம் ஆயுதம் சமாசிஷேவே என்று வர்ணிக்கிறார் பட்டத்ரி. பகவானுக்கு சௌந்தர்யமானது, அதாவது அழகானது, புது புது வஸ்திரங்களால் ஆபரணங்களால் உண்டானது இல்லை, இயற்கையாகவே இருக்கக்கூடியது என்பதை நிசர்கரம்யம் என்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தால் இந்த ஆடை ஆபரணங்களுக்கு பிரகாசம் ஏற்பட்டுள்ளதோ அதையே நீயும் சொல்ல வேண்டும் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் இலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று. இப்படி சரஸ்வதி நதிக்கரையில் பிரம்மாவின் உத்தரவுப்படி 10,000 வருஷ காலம் கர்தமர் தபஸ் பண்ணினார். பிரஜா சிருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சகசிராணாம் சமாதச என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. 3வது ஸ்லோகத்தில் கர்தமருக்கு பகவான் கருடாரூடனாக தரிசனம் கொடுத்ததை வர்ணிக்கிறார். கிருதயுகத்தில் 10,000 வருஷ காலம் எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணின கர்தம முனிவருக்கு பகவான் தரிசனம் கொடுத்ததை துவாபர யுகத்தில் தோன்றிய ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. சதம் விரஜமர்காபம் சதபத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்தநீலால கௌவ்ராத வக்த்ராஜம் விரஜோம்பரம் கிரீட்டினம் குண்டலினம் சங்கச்சக்கர கதாதரம் ஸ்வேதோற்பல கிரீடனகம் மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணம் திருஷ்ட்வா கேவஸ்திதம் வக்ஷஸ்ரியம் கௌஸ்துபகந்தரம் ஜாதஹர்ஷோபதன்மூர்த்னா க்ஷிதௌ லப்த மனோரதஹ. சூரியனை போன்ற பிரகாசமும் வெண்தாமரை மற்றும் நீலோத்பலத்தாலான மாலையும் கருமையான கூந்தல் சுத்தமான வஸ்திரம் கிரீட்டம் குண்டலம் சங்கம் சக்கரம் கதை இவைகளை தரித்து கொண்டு புன்சிரிப்புடன் மகாலட்சுமியுடன் கௌஸ்துபவனியை தரித்து கொண்டு கருடன் மீது அமர்ந்தவாறு தரிசனம் கொடுத்ததை கண்டதும் கர்தம முனிவர் பூமியில் விழுந்து நமஸ்கரித்து ஆனந்தமடைந்தார் என்று பல ஸ்லோகங்களால் வர்ணிக்கப்பட்டுள்ளதை நாராயண பட்டத்திரி கருடோ பரிகால மேக கம்ரம், அதாவது கருடன் மேல் நீலமேக சியாமலன் என்று முதலில் தமக்கு கருட தரிசனம் கிடைத்ததாக கூறுகிறார். மேலும் பகவான் பல ஆபரணங்களையும் பலவிதமான ஆயுதங்களையும் தரித்திருந்தாலும் அவற்றையெல்லாம் இங்கு சொல்ல முடியாது என்பதால் பகவானுடைய புன்சிரிப்போடு கூடினதான திருமுக மண்டலத்தை வர்ணித்துள்ளார். அசிதோல் லசிதானனம் என்று. இதற்கு காரணம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தியான யோகத்தை பற்றி சொல்லும்போது பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் முழுவதையும் தியானம் செய்ய முடியாவிட்டாலும் மந்தஸ்மிதமான புன்சிரிப்புடன் கூடின திருமுக மண்டலத்தையாவது தியானம் செய்ய வேண்டும். ஞான் ஞானி சிந்தையேத் பூய சுஸ்மிதம் பாவியேன் முகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 4வது ஸ்லோகத்தில் பகவான் கர்தமருக்கு அனுகிரகம் செய்ததை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, உமது தரிசனம் கிடைக்கப்பெற்ற கர்தமர் மெய் சிரித்து உம்மை துதித்தார். அதனால் அவருக்கு மனுவின் புத்திரியான தேவஹூதியை மனைவியாகவும் அவள் மூலமாக 9 பெண்களும் உமது அம்சமாக கபிலர் என்ற ஒரு புத்திரனும் பிறக்கப் போவதாக, பிறகு அவர் உம்மையே வந்தடைவார் என்றும் அனுகிரகித்து மறைந்தீர் என்று வர்ணிக்கிறார். பகவானால் உபாசிக்கும் பக்தர்களுக்கு பகவானை உபாசிக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா க்ஷேமங்களும் கிடைத்து மோட்சமும் கிடைக்கும் என்பதே பகவத் ஆராதனத்தின் பலன். அப்படி பக்தர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு கர்தமரின் சரித்திரமே சிறந்த எடுத்துக்காட்டு. புண்ணியமான சரஸ்வதியின் நதிக்கரையில் 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணினார். பகவானை நேரில் கண்டார், நமஸ்கரித்தார்,
சிறந்த அரசனான மனுவின் பெண்ணை மனைவியாக அடையும் பாக்கியம் பெற்றார். அனசூயா அருந்ததி முதலான பதிவிரதைகளை பெண்களாக பெறும் பாக்கியம் பெற்றார். அடுத்து பகவானே தனக்கு புத்திரனாக கிடைக்கும் பாக்கியத்தை பெற்றார் என்றால் பகவத் அனுகிரகத்திற்கு எல்லை இல்லை என்பது தெரிகிறது. பகவானை சேவித்தவர்களுக்கு துக்க நிவர்த்தி ஏற்படும். பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம். அப்படி கர்தமர் பகவானை நேரில் சேவித்தார். பிரசன்னமான பகவான் கர்தமரிடம் சொன்னார், நாளை மறுநாள் மனுவும் சதரூபாவும் உன்னை வந்து பார்க்கப் போகிறார்கள். அவர்களுடைய பெண்ணான தேவஹூதியை கன்யாதானம் செய்து கொடுப்பார்கள். அவள் மூலமாக 9 பெண்களை பெற்று சிறந்த மகரிஷிகளுக்கு தானம் செய்யப் போகிறாய் என்று சொல்லி, மேலும் தங்களிடம் என் அம்சத்தோடு தோன்றி சாங்கிய சாஸ்திரத்தை உபதேசிக்கப் போகிறேன் என்றும் அனுகிரகித்தார். சச்சேக விப்ரராஜ ரிஷர் மகிஷ்யா சதரூபயா ஆயாசதி திதிர்க்ஷுஸ்துவாம் பரஸ்வோ தர்மகோவிதஹ கிருத்வா தயாம் ச பூதேஷு தத்வா ச அபயம் ஆத்மவான் சகாகம் ஸ்வாம் சகலயா தத்வீர்யேன மகாஹமுனே என்று பகவான் கூறினதை பல ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இவற்றையெல்லாம் சாரமாக அனுகிரிஹ என்று வர்ணித்துள்ளார் பட்டத்திரி. 5வது ஸ்லோகத்தில் மனு தன் மனைவியான சதரூபா மற்றும் பெண் தேவஹூதியுடன் கர்தமரை பார்க்கச் செல்வதை வர்ணிக்கிறார். பகவான் கருணாமூர்த்தி, அதனாலே நாரதரை அழைத்து மனுவிடம் சொல்லி தேவகூதியை கர்தமருக்கு விவாகம் செய்து கொடுக்கச் சொல்லுமாறு கூறினார். இதை பவதீரித நாரதோபதிஷ்டா என்று வர்ணிக்கிறார். பகவான் தன்னிடம் கட்டளையிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் வரும் வழியை பார்த்து கொண்டிருந்தார் கர்தமர். மார்கே தத்த திருஷ்டிம் என்று கூறுகிறார் பட்டத்ரி. கர்தமர் நடு காட்டில் தபஸ் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு பிந்துசரஸ் என்று பெயர். பகவான் கர்தமரின் பக்தியைக் கண்டு ஆனந்தமடைந்தார். அப்பொழுது அவருடைய கண்களிலிருந்து கருணையாகிற கண்ணீர் சொட்டுக்கள் விழுந்து அது பிந்துசரஸ் ஓடையாக ஏற்பட்டது. பிந்து என்றால் சொட்டு என்று அர்த்தம். அந்த இடத்திற்கு தங்கமயமான தேரில் மனைவியுடன் புத்திரியுடன் மனு வந்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. மனுஷந்தனமாஸ்தாய சாதகௌம்ப பரிச்சதம் ஆரோப்பிய சுவாம் துகிதரம் சபாரிய பர்யடன் மகிம் உபாயாதாசிரமபதம் முனே சாந்த விரதசததி யஸ்மின் பகவதோ நேத்ராண்யபதன் அஸ்ருபிந்தவஹ கிருபயா சம்பரீதஸ்ய பிரபன்னோர்பிதயா பிரஷம் தத்வை பிந்துசரோ நாம சரஸ்வத்யா பரிப்ளுதம் என்று 7 தீபங்களுக்கும் ராஜாவான மனு கர்தமர் இருக்கும் இடம் வந்து மிகவும் அடக்கமாக தங்களுடைய ஒழுக்கம், சாஸ்திரஜானம், சௌந்தர்யம், யௌவனம் முதலான எல்லா குணங்களையும் நாரதர் சொல்ல கேட்ட தேவகுதியான என்னுடைய பெண் தங்களையே கணவனாக அடைய விரும்பினால் யதா துபவத ஷீலஸ்ருதரூப வயோகுணான் அசுர்ணோத் நாரதாத்யேஷா தொய்யாசீத் கிருத நிச்சயா முடிவு எடுத்திருக்கிறாள் என்று கூறினார். 6வது ஸ்லோகத்தில் கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் விவாகம் நடந்ததை வர்ணிக்கிறார். உலக சிருஷ்டிக்காக 10,000 வருஷங்கள் தவம் செய்த கர்தமர் தேவஹூதியை விவாகம் செய்து கொண்டு அவளுக்கு பூரணமாக அனுக்கிரகம் பண்ணினார் என்று வர்ணிக்கிறார் பட்டத்ரி. இங்கு தேவஹூதியை தருணீரத்னம் என்றும் குறிப்பிடுகிறார். பர்த்தாவின் பரிபூரண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டுமானால் சுஸ்ரூஷை பண்ணினால்தான் கிடைக்கும். காரணம், பொதுவாகவே பகவதாராதனம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதல் போய்விடும். ஆனால் கர்தமர் பல வருஷ காலம் பகவானை நினைத்து தியானத்தில் இருந்தவர். அதனால் உலகப்பற்று இருக்காது. உலக விஷயங்களில் வைராக்கியம் ஏற்பட்டுள்ளதால் மனைவி, வீடு, மக்கள் இவைகளில் ஆசை ஏற்படுவதற்கு இடமே இல்லை. அப்படிப்பட்டவர்களிடத்தில் பணிவிடையின் மூலமாகத்தான் பற்றுதல் உண்டாக்க முடியும். அதை தேவகுதி பொறுமையுடன் செய்ததால் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்பதை தஸ்யாம் திருட
சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம் என்று வர்ணிக்கிறார். பெற்றோர்கள் கன்யாதானம் செய்து கொடுத்து விட்டு தங்கள் இருப்பிடம் சென்று விட்டனர். பதிவிரதையான தேவஹூதி பர்த்தாவின் இங்கிதம் அறிந்து பணிவிடை செய்தாள் என்பதை பகவான் பவானியான பார்வதி தேவி பரமேஸ்வரனுக்கு செய்தது போல என்று வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பத்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதிம் இங்கித கோவிதா நித்தம் பர்யச்சரத் பிரீத்யா பவானிவ பவம் பிரபும் என்று 7வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, தேவரீரை உபாசனம் செய்ததால் ஏற்பட்ட அனுகிரகத்தினால் கர்தமர் தேவ விமானத்தில் பத்னியுடன் சுகபோகங்களை அனுபவித்தார் என்று வர்ணிக்கிறார். பலகாலம் பொறுமையாக தனக்கு சுசுரூஷை செய்த மனைவியை பார்த்து, அரசகுமாரியான நீ உனது தேகத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கு பணிவிடை செய்திருக்கிறாய், உனக்கு வேண்டியதை கேள் தருகிறேன் என்கிறார். உடனே தேவஹூதி, தங்களுடைய காமத்தால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கிரகத்தை சிருஷ்டித்து என் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. சித்தயே ததே கிருதமனோபவதர்ஷிதாயாக தீனஸ்ததீச பவனம் சதிருஷம் விசக்ஷ. போகத்தை அனுபவிக்க ஒரு வீடு வேண்டும் தயிதாக காமகிருதே என்று வீட்டை மட்டும் தேவஹூதி கேட்டால் என்று பட்டத்திரி வர்ணிக்கிறார். ஆனால் கர்தம முனிவர் நினைத்தபடி செல்லக்கூடிய திவ்ய விமானத்தை வரவழைத்தார் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். விமானம் காமகம் க்ஷத்தஹ தர்ஹேவா விரச்சீகரத்து சர்வ காமதுகம் திவ்யம் சர்வரத்ன சமன்விதம். விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது, அதில் ரத்னமயமான தூண்கள், மண்டபங்கள், பலவிதமான வாசனை பொருந்திய செடி கொடிகள், புஷ்பங்கள், கட்டில், வெல்வெட் மெத்தை, ஆசனங்கள் என்று கவர்ச்சியுடனும் மேன்மை பொருந்திய விமானமாக இருந்தது. ஹே குருவாயூரப்பா, தங்களை உபாசித்த மகிமையால் இப்படிப்பட்ட விமானத்தை கர்தமரால் உண்டு பண்ண முடிந்தது. தொதுபாசன பிரபாவாத் என்கிறார் பட்டத்திரி. அந்த தேவஹூதிக்கு பணிவிடை செய்ய ஆயிரக்கணக்கான தேவதாஸ்திரிகள் வேலைக்காரிகளாக வந்தனர். ஆனால் தேவஹூதி தனக்கு வயதாகிவிட்டதே என்று மனதில் வருத்தப்பட்டாள். இதை கண்ட கர்தமர், நீ பிந்து சரஸில் ஸ்நானம் செய், யௌவனம் வந்துவிடும் என்றார். அவளும் நீராட நீரில் மூழ்கியதும் 15 வயதை உடைய ஆயிரம் கன்னிகைகள் நீலோத்பல வாசனையுடன் இவளை கைகூப்பி, தங்கள் சொல்லும் வேலைகளை செய்ய வேலைக்காரிகளாக வந்துள்ளோம், கட்டளையிடுங்கள் என்று வேண்டி நின்றனர் என்று வர்ணிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. சாந்த சரசிவேஸ்மஸ்தாக சதானி தசகன்யகாக சர்வாக்கிஷோர வயசோ ததர்ஷோத்பலகந்தய தாம் திருஷ்டா சகசோத்தாய புரோச்சு பிராஞ்சலய ஸ்திரிய வயம் கர்மகரீஸ்துபியம் சாதின கரவஹமகிம் என்று. தன்னுடைய பர்த்தாவும் வயதானவராக இருக்கிறாரே என்று நினைத்தால் உடனே கர்தமர் தன்னை புதிய அழகான ரூபம் உள்ளவராக மாற்றிக்கொண்டார் என்பதை நவாத்மா என்று வர்ணிக்கிறார். இப்படி கர்தமர் தேவஹூதியுடன் தேவர்களின் 6 நந்தவனங்களில் சுகமாக சஞ்சரித்தார். வெகரத்பதேஷு தேவஹூத்யா என்று வர்ணிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் 9 பெண்களின் ஜனனத்தை வர்ணிக்கிறார். கர்தமர் அந்த விமானத்தில் 100 வருஷ காலம் போகங்களை அனுபவித்தார். ராமாம் நிரமயன் ரேமே வருஷபூகான் முகூர்த்தவத்து என்று சதவருஷம் விதித்த என்கிறார் பட்டத்திரி. இந்த 100 வருஷங்கள் 1 மணி நேரமாக, அதாவது 1 முகூர்த்த நேரமாக தோன்றியதாம் அவர்களுக்கு. பிறகு அழகான 9 பெண்களை பெற்று அதன் பிறகு சந்நியாசம் செல்ல விரும்பினார் கர்தமர். அப்போது அவர் மனைவி, இவர்களுக்கு விவாகம் நடத்த வேண்டும், பிறகு எனக்கு தத்துவோபதேசம் பண்ண ஒரு புத்திரன் வேண்டும், இதையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். பிரம்மன் துஹி திருபிஸ்துபியம் விமிர்கியா பதய சமாக கச்சித்தான்மே விசோகாய தொயி பிரவ்ரஜிதே வனம் என்று மேலும் பர்த்தாவிடம் கேட்கிறாள். எவன் செய்த கர்மாவானது தர்மமாக இல்லையோ, வைராக்கியத்தை கொடுக்கதாக இல்லையோ, பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தாதோ, அப்படிப்பட்டவன் இருந்தும் நடைபிணத்திற்கு சமமானவன், அதனால் என்னுடைய ஜென்மம் வீணாகாமல் தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்கிறாள்.
ஹே ராஜபுத்திரி, நீ கவலைப்பட வேண்டாம். நீ செய்த பாக்கியத்தால் கூடிய சீக்கிரம் பகவானே உன் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்யப் போகிறார். ஆதலால் நீ தியானம், தானம், பூஜைகளை சிரத்தையுடன் செய்து வா என்று கூறினார். மேலும் தன் புத்திரிகளான 9 பேரையும் 9 ரிஷிகளுக்கு கன்யாதானம் செய்து கொடுத்தார். கலா என்பவளை மரீச்சிக்கும், அனசூயா என்பவளை அத்திரிக்கும், ஸ்ரத்தாவை அங்கிரச முனிவருக்கும், ஹவிர்பூ என்பவளை புலஸ்தியருக்கும், கதி என்பவளை புலகருக்கும், கிரியா என்ற பெண்ணை கிரதுவுக்கும், கியாதி என்பவளை பிருகு மகரிஷிக்கும், அருந்ததி என்பவளை வசிட்டருக்கும், சாந்தியை அதர்வண ரிஷிக்கும் விவாகம் செய்து வைத்தார். இவ்விஷயத்தை காந்தா யத கிருத்வஜனோத்சு கோன்யவாத்சீத் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. அடுத்து 9வது ஸ்லோகத்தில் பகவானுடைய கபிலாவதாரத்தை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, தேவகூதியானவள் நல்ல காரியங்களையும் பதி சுசுரூஷையும் செய்ததால் பர்த்தாவின் வாக்குப்படி நிஜ பர்த்திருகிறா என்று கபிலஸ்தம் அஜாயதாக நீர் கபிலராக அவதரித்தீரல்லவா என்று கேட்கிறார் நாராயண பட்டத்ரி. 10வது ஸ்லோகத்தில் கர்தம பிரஜாபதி தன் கடமைகளை முடித்து சந்நியாசம் பெற வனத்திற்கு செல்வதை வர்ணிக்கிறார். இல்லறத்தில் இருப்பவன் சந்நியாசம் பெற வேண்டுமானால் இல்லற தர்மத்தை சரியாக முடித்தால்தான் மனது சுத்தமாகும். மனது சுத்தமானால் வைராக்கியம் ஏற்படும், அதனால் தெளிவு உண்டாகும். அப்படி கர்தமர் பரிசுத்தமான மனதுடன் வனமே ஈஷு கர்தமே பிரசன்னே காட்டுக்கு சென்றார் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. கண்வ மகரிஷி சகுந்தலையை துஷ்யந்தனுக்கு விவாகம் செய்து வைத்து தன் கடமை முடிந்ததும் மன நிம்மதி அடைந்தார் என்று மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். கர்தமர் காட்டிற்கு செல்லும்போது தன் புத்திரனான கபிலரை பகவான் என்று உணர்ந்து அவரை நமஸ்கரித்தார். ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்யே என்றும் தான் ஏற்றுக்கொள்ளும் சந்நியாசம் நல்ல கதியை தர வேண்டும் என்றும் கர்தமர் கபிலரை வேண்டிக் கொள்கிறார். பரிவிரஜத் பதவீம் ஆஸ்திதோகம் சரிஷே துவாம் ஹிருதியுஞ்சன் விசோகா என்று. அப்படிப்பட்ட கபிலாவதாரம் எடுத்த குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியை போக்கி காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. அடுத்த பாகத்தில் கபிலகீதையை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதீஷிகாய நமஹா.